Hello friends, welcome to my channel. இன்னைக்கு வெண்டிக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வெண்டிக்காய் வந்து நம்ம சாம்பார் பொரியல் தான் செஞ்சு சாப்பிடுவோம். அதனால இது ஃப்ரையா ஸ்நாக்ஸா வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வெண்டிக்காவை நல்லா கழுவி அது மேலே நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இது போல் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சைஸ் வந்து எந்த சைஸ் விருப்பமோ அது போல் கட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டு சைஸில் நீளமாகவும் கொஞ்சம் சின்னதாகவும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் வெண்டிக்காவை சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கால் டீஸ்பூன் பெருங்காயம், ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் உப்பு. தண்ணி விடாமல் நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்டிக்காயில் காரம் மாவு எல்லாமே இறங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நிறைய சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே ஊறட்டும், காரம் அப்போ தான் நல்லா இறங்கும். ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அஞ்சு நிமிஷம் நல்லா மசாலா இறங்கிடுச்சு. ஆயில் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வெண்டிக்காய் எடுத்து ஒன்றுனா நம்ம போட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம். ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு, இது திருப்பி விட்டுக்கலாம். வெண்டிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இது ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்க வெண்டிக்காயும் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெண்டிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஆரோக்கியமான வெண்டிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது செய்யறதுக்கு குறைவான நேரம் தான் ஆகும். வெண்டிக்காய் சாப்பிட வேணாம்னு நினைக்கிறவங்க கூட இது போல் ஃப்ரை பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சாப்பாடு கூட சைடிஷாக எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனல் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.